காவிரி மேலாண்மை வாரியம் ஆணை அமைச்சாச்சு, ஆனா ரெண்டு உறுப்பினர்கள் இதுவரைக்கும் கர்நாடக அரசு வந்து நியமனம் பண்ணவே கிடையாது. நாடாளுமன்ற ஒப்புதல் பெறப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து முத்துக்கிட்ட போட்டிருக்காங்க. முதல்ல முதல்ல தமிழ் மக்கள் என்ற தெளிவாக சொல்லணும், உங்களுக்கு காவேரி தண்ணி வேணுமா இல்லாட்டா தண்ணி வேணுமா? தண்ணி வேணும்னா நான் ஏராளமாக ஏற்பாடு பண்ணுறதுக்கு தயார். காவேரி தண்ணி வேணும்னா நீங்கள் போய் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காது. உச்சநீதி என்ன வேணால் பண்ணிட்டோம், இதில் வேஸ்ட் டைம். உச்சநீதியில் பேருக்கவே கூடாது. இது உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மாற்றல் ஏற்பாடு செய்ய முடியும். அதுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், கடல்லேருந்து உப்பு நீக்கி தண்ணி கொடுக்கணும். அது ஏராளமாக தண்ணி நம்ம உண்டாக்கலாம். பல நாட்டில் பண்ணுறார்கள், இங்கேயும் பண்ண செய்ய வேண்டும். இவன் யா நாங்கள் மாற்ற மாட்டோம். அவர் தமிழ்நாடுக்கு உத்தமாக வந்து ஒரு அறிவி ஜீவி. நாங்கள் வந்து ஆளுநராக கொண்டு வந்திருக்கோம். அவருக்கு சட்டம் தெரியும், அவருக்கு பணம் ஆசை கிடையாது. அதனால் வந்து இந்த ஆளுநர் நாங்கள் வந்து முழுக்க ஆதரவு கொடுக்க போகிறோம். இங்கே தமிழ்நாட்டில் என்ன வேணால் சொல்லலாம், அவளுக்கு வேறு ஒன்றும் வேலை கிடையாது. என்ன இருந்தாலும் அதை வந்து மத்திய சர்க்கார் எதிர்பண்ணுறது. ஆய்வு சரிங்கிறீங்களா? ஆய்வு 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 ஆலோசனை கூட்டம் பண்ணுறாங்க, அது எல்லாம் சரியாக இருக்குது. நான் அவர் கெட்டிக்காரர், அவர் வந்து அறிவி ஜீவி, அவர் ஒன்றும் தவறாக செய்ய மாட்டார். சார், இதே போன்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர் வந்து தலையிட போகிறது கிடையாது. ஆனால் இங்கே அதோ ஆளுநர் தலையிட, அது நீங்கள் வந்து எழுதி கொடுங்க, நான் பார்க்குறேன். அதில் ஒன்றும் உண்மை இல்லைன்னு தெரியுது. ஆனால் வந்து இந்த ஆளுநர் ரொம்ப நாளாக தெரியும். என்ன எனக்கு இப்போ தனிப்பட்ட அறிமுகம் உண்டு, அதனால அவர் வந்து ஒன்றும் தவறு செய்ய மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை. இதை பற்றி ஆ அது இப்போ சொல்ல முடியும். அதை இதுவரையும் யாருமே ஒன்றும் மாற்றல் கருத்து சொல்லவில்லை. அதுக்காக இந்த கருத்து நீங்கள் இதுக்காக இப்போ கேட்குறாரு. தேர்தலில் வரத்தான் அப்போ கேளுங்களேன்.